அனைவருக்கும் வணக்கம். நம்ம நாடு இந்தியா தான் வேர்ல்டில் மிகப்பெரிய ஸ்பைசஸ் ப்ரொடியூசர் அண்ட் எக்ஸ்போர்ட்டர். ரீசன்ட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இந்தியன் ஸ்பைசஸ்க்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. 2020-21 அப்புறமா இந்தியன் ஸ்பைசஸோட ஏற்றுமதி 30% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இந்தியாவில் இருந்து அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்ட ஒரு ஸ்பைஸ் என்னன்னா மிளகாய். அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் ஆயில், புதினா ப்ராடக்ட்ஸ், சீரகம் அண்ட் மஞ்சள். இது தவிர இந்தியாவில் இருந்து அதிக அளவில் ஏற்றுமதி ஆகிற ஸ்பைசஸ் இஞ்சி, கொத்தமல்லி, செலரி, பூண்டு, பெருஞ்சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை மற்றும் ஜாதிக்காய். இந்தியாவில் இருந்து நீங்கள் ஸ்பைசஸ் பர்ச்சேஸ் பண்ணி ஏற்றுமதி செய்கிறதுக்கு சிறந்த மாநிலங்கள் என்னலான்னா மத்திய பிரதேஷ், குஜராத், ராஜஸ்தான், ஆந்திரா, தெலங்கானா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஒரிசா, அஸ்ஸாம், உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு அண்டு கேரளா. இந்த மாநிலங்களில் தான் ஸ்பைசஸ் அதிக அளவு உற்பத்தி செய்கிறாங்க. ஸ்பைசஸ் சீட்ஸ் லைக் அஜ்வான் சீடும் வேறு ஸ்பைசஸ் சீட்ஸும் அதிக அளவில் இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படுது. ஸ்பைசஸ் ராவாகவும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அதே மாதிரி மதிப்பு கூட்டியும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸ்பைசஸில் இருந்து பல வகையான எண்ணெய்கள் தயாரித்து அதையும் ஏற்றுமதி செய்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இந்தியன் ஸ்பைசஸுக்கும் வேல்யூ ஆடட் ஸ்பைஸ் ப்ராடக்ட்ஸுக்கும் நல்ல வரவேற்பு இருக்குது. இந்தியாவில் இருந்து சைனா ஸ்பைசஸை அதிக அளவு இறக்குமதி செய்கிறாங்க. அதில் அவங்க முக்கியமாக இறக்குமதி செய்கிற ஸ்பைசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் அண்டு சீரகம். அமெரிக்கா மெயினாக என்ன இறக்குமதி செய்கிறாங்கன்னா செலரி, சீரகம், பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, வெந்தயம், பூண்டு, மிளகாய் அண்டு புதினா ப்ராடக்ட்ஸ். இது தவிர கண்ட்ரீஸ் லைக் யூகே, யுஏஇ, ஜெர்மனி, கனடா அண்ட் ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியன் ஸ்பைசஸ் அதிக அளவு ஏற்றுமதி செய்யப்படுது. ஸ்பைசஸ் ப்ராடக்ட்ஸை பற்றின லிஸ்ட்டை ஸ்பைசஸ் போர்டு வெப்சைட்டில் இருந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். அதாவது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைசஸுடைய லிஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்சோ பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.